கடகராசியின் தமிழ் புத்தாண்டு பலன்கள். புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம். அரசியலில் அதிக ஆர்வமும் அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்லும் குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று இருப்பதால் உங்கள் தனித்திறன் வெளிப்படும். ஆளுமை பண்பும் மற்றவரை அதிகாரம் செய்யும் நிலையும் ஏற்படும். உங்கள் விவேகமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும். பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும். குரு பகவான் 5/11/2019 வரை 5 சஞ்சரிப்பது நன்மை என்றாலும், 5/11/2019 பிறகு 6 சஞ்சரிப்பது அவ்வளவாக சாதகமில்லை. சனி பகவான் தற்போது 6 சஞ்சரிப்பது நன்மை. 24/1/2020 பிறகு 7 கண்டக சனியாக சஞ்சரிப்பது நன்மையும் இல்லை. தற்போதைய ராகுகேது பேச்சுக்கு 12/6 மிகுந்த சாதகமான நிலை. இந்த வருடத்தில் நீங்கள் 70% நற்பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் 5/11/2019 வரை உங்கள் ராசிக்கு 5 சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் நல்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும். உடல்நிலை ஆரோக்கியம் பெறும். திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மனம் தெளிவாகும். சிந்தனை திறன் அதிகரிக்கும். காதல் முயற்சிகளும் கைகூடும். குரு பகவான் 5/11/2019 பிறகு உங்கள் ராசி 6 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். நட்பு மற்றும் உறவுகளில் பகைமை உண்டாகும் என்பதால் கவனம் தேவை. வீண் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். கடன் வாங்கும் சூழல்களும் ஏற்படும். ராகு ஏது முறையே வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 12/6 சஞ்சரிப்பதால் தங்கள் செயல்பாடுகளில் தடை மன உளைச்சல்கள் உண்டாகும். அடிக்கடி வெளியூர் பயணங்களும் செல்ல நேரிடும். வீண் செலவுகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மறைமுக எதிரிகளை கண்டுகொள்வீர்கள். வாழ்க்கையின் சூட்சமங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பல வகையில் பணங்கள் வந்து சேரும். உங்கள் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வும் காண்பீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். வாழ்வின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அமையும். உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் உண்டாகும். சனி பகவான் 24/1/2020 வரை உங்கள் ராசிக்கு 6 சஞ்சரிப்பதால் எதிலும் வெற்றி பெறும் காலம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும். உங்கள் தனித்திறன் வெளிப்படும். உங்கள் செயல்பாடுகளில் நேர்த்தியும் வெற்றியும் உண்டாகும். சொத்து பிரச்சனை மற்றும் வழக்குகளும் சாதகமாகும். வாழ்க்கை தரம் மேம்படும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் 24/1/2020 பிறகு உங்கள் ராசிக்கு 7 சஞ்சரிப்பதாலும் எதிலும் தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் உருவாகும். மற்றவர்களால் அவமானமும் ஏமாறும் சூழ்நிலையும் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. புதிய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். 5/11/2019 வரை எதிலும் நல்ல மாற்றம் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். புதிய முதலீடுகளால் லாபங்களும் அதிகரிக்கும். பணியாளர்கள் மற்றும் கூட்டாளிகளால் ஆதாயங்கள் உண்டாகும். இருப்பினும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது நல்லது. வருமானமும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். 5/11/2019 பிறகு எதிலும் கவனமுடன் செயல்படுங்கள். உத்தியோகஸ்தர்களே, 5/11/2019 வரை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஊதிய உயர்வு பதவி உயர்வுகள் கிடைக்கும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உங்கள் தனித்திறன் வெளிப்படும். புகழ் மரியாதைகள் அதிகரிக்கும். 5/11/2019 பிறகு எதிலும் பொறுமையுடன் செயல்படுங்கள். மாணவியர்களே, 5/11/2019 வரை உங்கள் முயற்சியால் படிப்பில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைப்பீர்கள். உங்கள் அறிவு திறனும் வெளிப்படும். நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதிய நல்ல நண்பர்களும் கிடைப்பார்கள். விளையாட்டுப் போட்டிகளின் வெற்றி கிடைக்கும். 5/11/2019 பிறகு உடல் ஆரோக்கியம் மற்றும் படிப்பில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளே, 5/11/2019 வரை தலைமையிடம் நெருக்கம் அதிகரிக்கும். சகாக்களால் ஆதாயங்கள் உண்டாகும்.
உங்கள் சமூக செயல்பாடுகளால் மக்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். புகழ் மரியாதை அதிகரிக்கும், ஆதரவு பெருகும், பதவிகள் தேடி வரும். 5/11/2019 எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். கலைத்துறையினரே, 5/11/2019 வரை தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்கள் தனித்திறனை வெளிப்படுத்துவீர்கள். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். விஐபிகள் அறிமுகமாவார்கள், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், மற்றவர்களால் பாராட்டும் நிலை உருவாகும். 5/11/2019 எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். பரிகாரம், ஸ்ரீ அம்பாள் பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுவது நன்மை தரும். ஸ்ரீ குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவானுக்கு ஹோமம் பூஜை மற்றும் ஆலயங்களை சென்று வழிபடுதல், ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குதல், பசுவுக்கு அகத்திக்கீரை வெல்லம் உணவு அளித்தல் ஆகியவை பரிகாரமாகும்.